ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்ஆர் உலகம் 365. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஓணம் செலிப்ரேஷன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஓணம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்திலேயே பூக்கோலம் போட்டு முடிச்சாச்சு. நான் கோல்டன் கலர் சாரீ தான் கட்ட போகிறேன். ஆல்ரெடி ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு மேட்சிங்காக பிளவுஸ் அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சித்தாபுதூரில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ கோயிலை ரீச் பண்ணியாச்சு. கோயிலுக்கு வெளியில பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு. கோயிலுக்கு வெளியில ஒரு சைட்ல விநாயகர் இருப்பாரு, இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பாரு. இப்போ உள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயில்ல கூட்டம் அதிகமா இருக்கு. கோயில் ஃபுல்லா பூவால அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பெரிய பூக்கோலம் போட்டிருக்காங்க. இந்த கோயில்ல ஐயப்பன், விஷ்ணு, சிவன், முருகன், நவகிரகங்கள் இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையும் வச்சிருக்காங்க. ஏதாவது வேண்டுதல் நிறைவேறதுக்காக விளக்கு வைக்கணும்னா இங்க வச்சுக்கலாம். இன்னைக்கு கோயில்ல அன்னதானம் போடுறாங்க, அதுக்காக இங்க எல்லாரும் கியூ நின்றுட்டு இருக்காங்க. நாங்க சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது டைம் 12:15 ஆயிடுச்சு. கோயிலையும் லாக் பண்ணிட்டாங்க. இங்கிருந்து நாங்க இப்போ காந்திபுரம் போயிட்டு இருக்கோம். ஓணம் சத்தியம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வாங்கறதுக்காகத்தான் போயிட்டு இருக்கோம். மலபார் ரெஸ்டாரண்ட்ல தான் ஓணம் சத்தியா ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்க ஃபுட் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் நாங்க வாங்கிட்டு வந்த ஓணம் சத்யா. இதுல டோட்டலா 20 ஐட்டம்ஸ் இருந்தது. அதுல பப்படம் மட்டும் உடஞ்சிருச்சு. மத்தபடி ரெண்டு வகையான பாயசம், அவியல், பொரியல், கூட்டுகறி, சாம்பார், ரசம், பருப்பு, ஊறுகாய் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இப்போ பரிமாற ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபுட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 380 ரூபீஸ். ஒன்று வாங்கினா ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம். நாங்க இப்போ ஓணம் சத்யா சாப்பிட போறோம். உங்களுக்கு இந்த வருஷம் ஓணம் எப்படி போச்சுங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.